You are watching Grace Television. ஆண்டவரை மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சங்கீதம் 105 நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 நாம் இப்படியா வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்கள்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இயேசு தன்னுடைய வாயின் மொழியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. ஆமேன். இன்றைக்கி இருதயத்தில் தான் நாம் அநேகர் கலங்குகிறோம், வேதனைக்கிறோம், துக்கிக்கிறோம், பாடு நெருக்கடி. இருதயம் வேதனை உண்டாச்சுன்னா நமக்கு மனக்கவலை ஏற்படும், பலவீனம் ஏற்படும், நம்ம சோர்ந்து போகிற ஒரு நிலைமை, ஏதாவது ஒரு காரியங்களுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். காரணம் என்னவென்றால், இருதயத்தில் நமக்கு பல பாதிப்புங்க ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்லுவோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இருதயத்தில் கலக்கம் ஏற்பட்டுட்டா நம்ம முகத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். சிலர் பார்த்தா சொல்லுவாங்க, உலக பழமொழியாக ஒன்று சொல்கிறாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. சிலர் பார்த்தா கூட நம்ம கேட்டுடுறோம்ல, எங்கேயோ பிரயாணப்படுறோம், ஒரு கடைத்தெருவுக்கோ ஒரு கோவிலுக்கோ ஆலய தேவாலயத்திற்கோ மற்ற ஏதாவது நிகழ்ச்சி கடந்து போகும்போது என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? இல்லை இல்லை, நான் தினந்தோறும் பார்க்குறது போல் உங்களை இல்லை, முகலாம் மாறி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் கேட்குறோம். இருதயத்தில் பாதிப்பு, அதாவது நான் வியாதி என்றதான பாதிப்பு குறித்து சொல்லலை, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கும், யாரோ ஏதோ சொல்லியிருக்கிறதோ, ஒரு போராட்டமோ, ஏதாவது வாக்குவாதங்களோ, சண்டையோ, இது போல் இருதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது நிமித்தமாய் நம்முடைய முகத்தில் தெரியும், நம்முடைய சிந்தனையில் புலப்படாது, மனசு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம், இக்கட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்போம், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, இருதயத்தில் நமக்கு சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில், இதோ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், இந்த உலகத்திற்கு வந்தேன், உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென். I will not give the peace as world give. I came to this world to give my peace only. என்னுடைய சமாதானத்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு சார். இந்த கால நேரத்தில் இருதயம் வேதனையோடு இருக்கிற, இருதயத்தில் பாதிப்போடு இருக்கிற, நெருங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிற தேவஜனமே, உங்களை பார்த்து இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனை நம்பிருங்க, ஆண்டவரை சார்ந்திருங்க, தேவன் மேல் விசுவாசமாக இருங்க, அதே போல் என்ன மேலேயும் விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை இன்னைக்கு யார் மேலே வச்சிருக்கிற? தேவன் மேலே வச்சிருக்கிறியா, இல்லை உலகத்தின் மேலே வச்சிருக்கிறியா, இல்லை மருத்துவத்தின் மேலே வச்சிருக்கிறியா, இல்லை மருத்துவமான மேலே வச்சிருக்கிறியா, இல்லை அந்நிய ஜனத்தின் மேலே வச்சிருக்கிறியா, நீ நம்பியிருக்கிற ஜனத்தின் மேலே வச்சிருக்கிற உன் விசுவாசம் யாரின் மேலே இருக்கிறது? கொஞ்சம் இருதயத்தினை ஆராய்ந்து அறிந்துப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தாயை தகப்பனே, சகோதரா சகோதரி, ஊழியக்காரர் ஐயாவே, ஊழியக்கார மனைவி மாறுங்க, யாராக இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு கலக்கத்தோடு கூட, ஒரு கேள்விக்குறியோடு கூட, ஒரு எதிர்காலத்தில் நிச்சயம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, என்னை யார் நடத்துவாங்கன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கிற, இரவில் தூங்காதபடிக்கு பல நாட்களாச்சு நான் தூங்கி, ஒவ்வொரு நாளும் அசம்பாவிதங்கள், ஒவ்வொரு நாளும் கலக்கம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற என்ன கருமையான தேவ சொன்னமே,
இந்த நாளில் இந்த காலை வேலையில் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் இருதயம் கலங்காத இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மேல நீ விசுவாசமாயிரு. உனக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்து ரத்தத்தை செஞ்சினு என் மேலேயும் நீ விசுவாசமாயிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. உன் விசுவாசம் யார் மேலமா இருக்கிறது ஐயா? உன் விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? இந்த வியாதி நிறைஞ்ச இந்த உலகத்தில், போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்தில், எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த உலகத்தில், கைவிடப்படுகிற உலகத்தில் நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? தேவன் மேலே விசுவாசமாயிரு. ஆண்டவராக தேவன் உன்னை கரம் பிடிச்சு நடத்துவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை ஏந்தி கொள்ளுவார். ஒரு தாய் தன்னுடைய பாலகனை சுமந்து கொள்வதை போல, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஏந்தி கொள்வது போல, என் ஆண்டவராக இயேசு உன்னை ஏந்தி கொள்ளுவார், உன்னை தாங்கி கொள்ளுவார், உன்னை கரம் பிடிப்பார். நீ கரத்தை பிடிச்சா விட்டுடுவே. Definitely you will live. நீ விட்டுடுவே. ஆனா தேவனுடைய கரத்தை பிடிக்கும் போது ஒரு நாள் ஒரு போது அவர் உன்னை விடமாட்டார். அழகா ஒரு பாடல் சொல்லப்படுகிறது, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் அப்படி என்பதாக அழகாய் ஒரு பாடல். ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார், ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாப்பார். நெருக்கப்பட்ட இருதயத்தில், நொறுங்குண்ட இருதயத்தில் கர்த்தரை தேடுவாயினால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு நான் வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய, அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், உன் இருதய கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்துலேயும் விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி உலகத்தை விசுவாசமாக வைத்து முன்னே ஓடிக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் மேலே விசுவாசமாயிரு. ஆண்டவர் உன் மேலே இறக்கமாக இருப்பார், உன் வியாதியை மாற்றுவார், உன் சூழ்நிலை மாற்றுவார். உனக்கு கர்த்தர் பக்கபலம் இருந்து நீ கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உனக்கு ஜெயத்தை தந்து உன்னை பாதுகாத்து நடத்துவார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிறவராகவே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் செபிக்கிற கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் இந்த காலை நேரத்தில். நம்முடைய அன்பின் கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும்ப்பா. கலக்கத்தோடு கூட வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நிரந்தர சமாதானத்தை தருவீராகப்பா. நம்முடைய பிள்ளைங்களை தொடர்ச்சியாக நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இருதயத்தில் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கை தந்து கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.